விமர்சனத்தை முடக்க சிலர் சதி செய்வதாக அமைச்சர் சி வி சண்முகம் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே விருத்தாச்சலத்தில் நடந்த மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் இவ்வாறு அவர் பேசியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், இது குறித்து விவரம் என்ன? கார்த்திகா, மிக முக்கியமான ஒரு கருத்தை அமைச்சரும் விழுப்புரம் மாவட்டத்துடைய அதிமுக மாவட்ட செயலருமான சி வி சண்முகம் இன்றைக்கு பேசியிருக்கிறார். குறிப்பாக கடலூர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பாக இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் தேர்தல் தொடர்பாக ஆலோசனை வழங்கிய பிறகு அவர் கூட்டத்தில் ஒரு கருத்தை பேசியிருக்கிறார். மிக முக்கியமான ஒரு கருத்தாக நாம் எடுத்துக்கொள்ளணும். குறிப்பாக எம்ஜிஆர் ஜெயலலிதா என்ற மிகப்பெரிய ஆளுமை இல்லாத நிலையில் தேர்தலை சந்திக்கிறோம். எனவே இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான தேர்தல். அபினேஷ் தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து பத்திரிகையாளர் லட்சுமண் நம்மளோட இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம். தற்பொழுது சி வி சண்முகம் இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதற்கு சிலர் சதி செய்வதாக இருப்பதாக கூறியிருக்கிறார். தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் இது போன்ற ஒரு கருத்தை அவர் கூறியிருக்கிறார். இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் எப்படி பாக்குறீங்க? இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத விட என்ன அர்த்தம்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இது இரட்டை இலை சின்னத்தை பேசுறதுக்கு முன்னாடி முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்து அறிவித்த பிறகும் அதை ஏற்பதற்கு பிஜேபி தயங்குகிறது அப்படிங்கறத நம்ம முதல்ல கவனிக்கணும். அப்போ அவர்கள் மனசுல இருக்கிற மாற்று திட்டம் என்ன? எடப்பாடியை தவிர வேறு ஒருத்தரை முன்னிலைப்படுத்த விரும்புறாங்களா, இல்ல அதிமுக கூட்டணியை விட்டு வெளியேற நினைக்கிறாங்களான்னு ஒன்னு இருக்கு. அப்படி வெளியேறினால் பிஜேபியை பிரதானமாக வைத்து ரஜினி போன்றவர்களை இணைத்து அவர்கள் ஒரு அணியை அமைத்தால் அந்த அணியினுடைய பலத்தை அதிகப்படுத்துவதற்காக அதிமுகவை பலவீனப்படுத்த பிஜேபி தயங்காது. இந்த கருத்தை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதனுடைய ஒரு அங்கம் தான் சி வி சண்முகத்தினுடைய வார்த்தைகள்ல வெளிப்பட்டிருக்கு. கட்சியை பலவீனப்படுத்துறதுனா இரண்டாக உடைப்பது, தேர்தல் நேரத்தில் இரட்டைகளை முடக்குவது, இதுவும் பிஜேபியுடைய செயல் திட்டங்களில் ஒன்றாக இருக்கலாம். ஏன்னா இந்த இரண்டையுமே பிஜேபி ஏற்கனவே செய்த விஷயம்தான். ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகு அதை இரண்டாவது முறையாக செய்ய அவர்கள் தயங்க மாட்டார்கள். ஏற்கனவே முதலமைச்சர் வேட்பாளர் குறித்த சர்ச்சை பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் தொடர்ந்து இருந்து வருகிறது. இந்நிலையில் இது போன்ற ஒரு அச்சத்தை சி வி சண்முகம் சொல்லியிருக்கிறார். இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது ஒரு முன்னெச்சரிக்கையா எடுத்துக்கிடலாம், அல்லது தொண்டர்களை தயார்படுத்தலாம், அல்லது இந்த மாதிரி எல்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா அவ்வளவு சுலபத்துல செய்ய முடியாதுன்னு மறைமுக எச்சரிக்கையாக கூட இருக்கலாம். பிஜேபிக்கு விடப்பட்டதா, ஆனால் அந்த எச்சரிக்கைக்கு எவ்வளவு தூரம் பலன் கிடைக்கும்னு தெரியல. ஏன்னா அசுர பலத்தோடு பிஜேபி மத்தியில் ஆட்சியில் இருக்கிற போது அவர்கள் நினைக்கிற எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள். அவர்கள் சொல்லித்தானே சசிகலா படத்தை ஓர் இரவுல தூக்கி வெளியே போட்டாங்க. அவருடைய ஆதரவு இருந்தாலும் ஓபிஎஸ்க்காக இரட்டைகளை முடக்கினாங்க. இப்ப வேற ஒரு அரசியல் திட்டத்துக்காக இன்னொரு முறை இரட்டைகளை முடக்க அவர்கள் தயங்க மாட்டார்கள். இதை பற்றி தனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில தொண்டர்களை உஷார்படுத்துவதற்கு அமைச்சர் இப்படி பேசியிருக்கலாம். இல்ல, ஏற்கனவே அதிமுகவில் பல பிரச்சனைகள் வந்து இரு அணிகளாக பிரிந்து பல பிரச்சனைகள் வரும்போதும் கூட சி வி சண்முகம் இதே மாதிரியான ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தார். தொடர்ந்து இந்த முறையும் அவர் இப்படி ஒரு கருத்தை தெரிவிக்கிறத ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போறதுக்கான முன்னெச்சரிக்கையை அவர் சொல்றாருன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா நீங்க மற்ற ஒரு அதிகமாக பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசுகிற ஒரு 10 அமைச்சர்களை பட்டியலிட்டீங்கன்னா மற்ற அமைச்சர்களுக்கும் சி வி சண்முகத்தினுடைய கருத்துக்களுக்கும் வித்தியாசம் இருந்துகிட்டே இருக்கும். அவர் எப்போதுமே அதிமுகவுடைய நலனை மனசுல வச்சுக்கிட்டேதான் சண்முகம் பேசிட்டு இருப்பார். பல நேரங்கள்ல சர்ச்சைக்குரிய சில விஷயங்களை அவர் சொல்லியிருக்கலாம். ஆனாலும் கூட கட்சி சார்ந்து சண்முகம் வெளியிடுற அத்தனை கருத்துக்களுமே அதிமுக தொண்டர்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிற மாதிரிதான் மிக துணிச்சலாக அவர் வெளிப்படையா பேசுவார். அவர் ஒரு நாளும் பிஜேபிக்கு பயந்தோ அவர்களை நினைத்து தயங்கியோ கருத்துக்களை வெளிப்படுத்துபவர் அல்ல. அதிமுக நலனை மனசுல வச்சு அவர் எப்போதுமே வெளிப்படையாக பேசுபவர். அதனாலதான் அதிமுகவுக்கு எதிராக ஏதோ சதி நடக்குதோ அப்படின்னு தனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில ஒரு முன்னெச்சரிக்கையாக தொண்டர்களை தயார்படுத்தவும் எச்சரிக்கவும் இதை சொல்லியிருக்காரு. நான் பாக்குறேன், மீண்டும் பேசலாம் திரு லட்சுமணன். அவர் பேசி அந்த காட்சியை தற்பொழுது பார்த்து விடலாம். மிகப்பெரிய சரித்திரம் நடந்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து இந்த தேர்தல் நமக்கு வாழ்வா சாவா தேர்தல். இந்த தேர்தலே ஆட்சி வரும் என்பதற்காக இரண்டாவது காரணம் ஏன் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த ஏற்றம் அனைத்து அண்ணா அம்மாவும் சொல்லியது போல
நூறாண்டு காலத்துக்கு நிலைத்து நின்று மக்கள் பணியாற்ற வேண்டும் என்றால் இந்த தேர்தலை வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா கழகத்தில் இந்த வெற்றியையும் நாம் காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த தேர்தலும் வெற்றி பெற்று ஆகணும். இந்த வேட்டியை மூணு தரப்பட்ட கருப்பு வெள்ளை செருப்பு வேட்டியை நீ கட்டணும்னா இந்த தேர்தலில் நீ வெற்றி பெற்றே ஆகணும். யார் எம்எல்ஏ வரோ யார் மந்திரி ஆகிறோ அதை பற்றி கவலை இல்லை. நமக்கு நமக்கு தேவை 50 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆண்டு விழாவை நாம் ஆட்சியிலிருந்து வெற்றிகரமாக நடத்த வேண்டும். தொடர்ந்து இது குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் லட்சுமணன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம் மீண்டும். வணக்கம் சார், தற்பொழுது அவர் பேசிய காட்சிகளை பார்த்து மிகவும் ஆவேசமாக இந்த தேர்தல் என்பது ஒரு வாழ்வா சாவா போராட்டம் அப்படிங்கறது போல சொல்லியிருக்கிறது. உங்களுடைய இறுதி கருத்தை சொல்லுங்க. இல்ல, அதுல இன்னொரு வார்த்தையை நான் கவனிச்சேன், சதி நடக்கிறது அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். இரட்டை இலை சின்னத்தை முடக்க சதி நடக்குகிறதுன்னா அந்த சதியில் ஒரு நபராக முக்கிய நபராக நிச்சயமாக பிஜேபி இருந்தால்தான் அந்த சதி திட்டத்தை நிறைவேற்ற முடியும். அப்ப சிவி சண்முகம் மிக வெளிப்படையாக பிஜேபியினுடைய அந்த சிறைமறைவு செயல்பாட்டை வீதிக்கு கொண்டு வந்து விட்டார் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. இது எதுன்னா அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஏற்கனவே மறைமுகமாகவும் நேரடியாகவும் ஒரு யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த யுத்தத்தினுடைய அடுத்த கட்டம் என்று இதை எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு பிஜேபி என்ன எதிர்வினையாட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி திரு லட்சுமணன், உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு. தொடர்ந்து பத்திரிகையாளர் கோலாகல சீனிவாசன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம். தற்பொழுது சிவி சண்முகம் இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதற்கு சதி நடக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, உங்களுடைய கருத்து? இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதற்கு சிலர் சதி செய்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த சிலர் யாருங்கிறத அவர்லாம் வெளிப்படையா சொல்ல, ஆனா ஒரே ஒரு விஷயம், எந்த மாதிரி சந்தர்ப்பத்துல ஒரு கட்சியினுடைய சின்னத்தை முடக்குவாங்க அப்படின்னா அந்த கட்சி இரண்டு பட்டு இரண்டு குழுவாக பிரிந்து அந்த இரண்டு குழுமே ஒரு சின்னத்துக்காக உரிமை கோரினால் அப்போது அது பற்றி முடிவு எடுக்கிற வரை இருக்கின்ற சின்னத்தை முடக்கி வைக்கும் தேர்தல் ஆணையம். இதுதான் பொதுவா நடைமுறை. ஆனா இப்ப வரைக்கும் நம்ம கண்ணுக்கு எட்டின வரை அந்த விதமான ஒரு பிரச்சனை எதுவுமே இல்லை, அது நன்றாகவே நமக்கு தெரிகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் வந்து இவ்விதமாக சொல்லியிருக்கிறார். இன்னொன்னு, அதே ஸ்பீச்ல இன்னொரு இடத்துல ஒண்ணு சொல்லுகிறார், என்னன்னா இந்த அதிமுக என்கிற கட்சிக்கு சில தலைவர்கள் துரோகம் செய்திருக்கிறார்கள், ஆனால் தொண்டர்கள் துரோகம் செய்தது இல்லை என்று சொல்லுகிறார். அப்படின்னு அவர் எந்த தலைவர்களை குறிப்பிடுகிறார், எந்த தலைவரை குறிப்பிடுகிறார் அப்படிங்கறது ஒரு கேள்வி இருக்கு. ஒருவேளை இது எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல ஓபிஎஸ் நோக்கி அவர் திரும்புகிறாரா? ஏன்னா ஏற்கனவே வந்து ஓபிஎஸ்க்கு எடப்பாடுக்கு யார் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையாகி சுதந்திர தினத்தனிக்கு எல்லா அமைச்சர்களும் ஓபிஎஸ் வீட்டுக்கும் எடப்பாடியார் வீட்டுக்கும் மாறி மாறி போய்கொண்டே இருந்தார்கள். கடைசியில வந்து ஒரு விதமா சமாதானமாகி எடப்பாடியார் பேரை ஓபிஎஸ் தான் முன்மொழிந்தார். ஆனா இன்னமும் அந்த பிரச்சனை தீராமல் இருக்கிறதா? தொடர்ந்து பேசலாம். அதிமுக முன்னாள் எம்பி அன்பர் ராஜா இணைப்பில் இருக்க, அவரிடம் பேசிட்டு மீண்டும் உங்களிடம் வருகிறேன், அவரிடம் பேசிவிடலாம். வணக்கம். தற்பொழுது விருத்தாசலத்தில் அதிமுக நிர்வாகிகள் மத்தியில் பேசிய அமைச்சர் சிவி சண்முகம் இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதற்கு சிலர் சதி செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, உங்களுடைய கருத்து? அமைச்சர் சிவி சண்முகம் அவர்கள் சொன்னால் அது ஏதோ ஒரு சதிவேலை நடந்து கொண்டிருக்கிறது என்றுதான் எனக்கும் தோன்றுகிறது. அவர் சொன்னால் சரியாக இருக்கும், எதுவும் தெரியாமல் அப்படி வெளிப்படையாக சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. அந்த விஷயம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படியாவது முடக்கிவிட்டால், இந்த சின்னத்தை முடக்கிவிட்டால் அதனுடைய வெற்றியை தடுத்து விடலாம் என்று கூட சிலர் நினைக்கலாம். அந்த அளவுக்கு எங்களுடைய தலைவர்கள் போக மாட்டார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அது இனிமேலும் அந்த அளவுக்கு போவார்களே ஆனால் அது அந்த கட்சிக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகமாகும். அப்படி ஒரு சூழ்நிலை வருவதற்கான வாய்ப்புக்கு எங்களுடைய தலைவர்கள் இரையாக மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். இல்ல, ஏற்கனவே முதலமைச்சர் வேட்பாளர் குறித்த ஒரு சர்ச்சை தொடர்ந்து நீடித்து வருகிறது. பாஜக ஒன்றும் அதிமுக ஒன்றும் தொடர்ந்து வேறு வேறு நிலைப்பாட்டில் இருந்து வருகிறார்கள். இன்ன இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல சிவி சண்முகம் இப்படி ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாரு, இது ஒரு பெரிய எச்சரிக்கை எடுத்துக்கலாம். அதாவது அப்படி ஏதாவது நடைபெற வேண்டுமானால் அவர் சிவி சண்முகம் அவர்கள் சொன்னதை போன்ற ஒரு தலையீடு இருந்தால்தான் அது நடக்கும், இல்லை என்றால் நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் அப்படியெல்லாம் யாரும் உள்ளே தலையிட்டு மிகப்பெரிய அளவில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு துரோகத்தை செய்ய நினைக்க மாட்டார்கள்.
அப்படி நினைப்பார்கள் என்றால் அவர்களை கண்டிப்பாக கட்சி தொண்டர்களும் மன்னிக்க மாட்டார்கள், மக்களும் மன்னிக்க மாட்டார்கள். ஒரு வார்த்தை சொன்னாரு, கட்சிக்கு சிலர் துரோகம் செய்யலாம் ஆனால் அதிகாரிகள் துரோகம் செய்யலாம், தொண்டர்கள் துரோகம் செய்ய மாட்டார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. அவர் என்ன அர்த்தத்தில் அதை சொல்லியிருப்பார் அப்படின்னு யூகிக்க முடியும்? இல்ல, தொண்டர்கள் எந்த காலத்திலும் கட்சிக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிறதுல அவருடைய கருத்து சொல்லியிருக்காரு. கண்டிப்பா தொண்டர்கள் எந்த காலத்திலும் கட்சிக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள் என்பது உண்மைதான், அது ஏற்கக்கூடியது ஒன்றுதான். உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு அன்புராஜா. தொடர்ந்து பாஜக மூத்த தலைவர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறவரிடம் பேசலாம். வணக்கம். தற்பொழுது சி வி சண்முகம் ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாரு, இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதற்கு சிலர் சதி செய்கிறார்கள் அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மரியாதைக்குரிய அமைச்சர்களுடைய கருத்தை பற்றி முழுக்க தெரியல. நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு அச்சம் அவங்க பட்டு மட்டும் தெரியுது. அந்த அச்சம் இருக்குதுன்னு சொன்னதுதான் நிச்சயமாக அது உள்ளால இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக தான் அதிகமா இருக்க முடியுமே தவிர்த்து வெளியே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வாய்ப்பு இல்லை. இல்ல, ஏற்கனவே இது போன்ற ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதிமுக இரு அணிகளாக பிரிந்திருந்தது. அந்த சமயத்தில் இரட்டை இலை சின்னம் மீண்டும் முடக்கப்பட்டது. ஆனா அப்பொழுதும் சி வி சண்முகம் இது போன்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு. தற்பொழுது மீண்டும் இந்த கருத்தை சொல்றதுனால அவர் என்ன சொல்ல வராருன்னு நம்ம யூகிக்கலாம். அதே போன்ற ஒரு அச்சம் அவங்க இருக்கக்குள்ள ஒரு வாய்ப்பு இருக்கலாம். இல்ல, ஏற்கனவே இந்த முதலமைச்சர் வேட்பாளர் குறித்த சர்ச்சை இருக்கு இல்லையா, எது அடிப்படையை வச்சு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்ல, ஏற்கனவே இந்த பாஜக மற்றும் அதிமுக கூட்டணிக்குள்ள இந்த முதலமைச்சர் வேட்பாளர் குறித்த சர்ச்சை இருக்கிறது. இந்நிலையில் இது போன்ற ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, எந்த மட்டத்திலையும் கிடையாது. அது ரொம்ப தெளிவான ஒரு விஷயம். ஆனா அதே நேரத்தில் இந்த கூட்டணி வெற்றிகரமாக அமையக்கூடாது அப்படிங்கக்கூடிய வெளியே இருக்கக்கூடிய எதிர்கட்சியை சேர்ந்தவர்களுக்கு கருத்துக்கள் இருக்க முடியும், அதெல்லாம் மீறிதான் நம்ம நின்றாகணும். இல்ல, கூட்டணிக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா தொடர்ந்து அதிமுக அமைச்சர்கள் அனைவரும் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்றாங்க, அந்த கருத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக மரியாதைக்குரிய இன்றைய முதலமைச்சர் அவங்க வந்து எடுத்துருக்கிறாங்க, தேர்ந்தெடுத்துக்கிறாங்க, அதை அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது என்ன தப்பு இருக்க முடியும்? ஹலோ. ஆனாலும் கூட தொடர்ந்து பாஜக தலைவர்கள் எல் முருகன் ஆகட்டும், துணை தலைவர் அண்ணாமலை ஆகட்டும், அவர்கள் அனைவரும் பாஜக தலைமைதான் இந்த முடிவை எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. உங்களுடைய கருத்து? நீங்க தலைவருடைய மரியாதைக்குரிய முருகன் அவருடைய கருத்தை நீங்க எடுத்துக்கிட்டாருங்கதான், அண்ணாமலை அவருடைய கருத்து எடுத்துக்கிட்டாருங்கதான், அது வேறு வேறு கோணத்துல வந்து பார்க்கப்படுது. அவங்க சொல்லக்கூடியது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட கூட்டணி சம்பந்தமான விஷயங்கள் எங்களுடைய அகில இந்திய தலைமை முடிவெடுப்பார்கள் அது சொல்றாங்க. மற்றபடி வந்து எந்த விதமான தவறான கருத்துக்களையும் அவங்க சொல்லல. மிக நன்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு. தொடர்ந்து அதிமுக முன்னாள் எம்பி அன்பராஜா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம். தற்பொழுது மீண்டும் இந்த கருத்தை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சி வி சண்முகம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கருத்தில் அவர் பாஜகவை குற்றம் சாட்டுகிறாரா, அப்படி இல்லை அப்படின்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய வேறு யாரோ ஒரு சிலர் துரோகம் செய்கிறார்கள் அப்படின்னு சூசகமாக சொல்றார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, அதாவது ஒரு கட்சி வந்து சின்னம் முடக்கப்பட வேண்டுமானால் ஒரு கட்சி உடையணும், அந்த கட்சி ரெண்டு குழுவாகணும், ஒரு குழு ரெண்டு குழுவும் சின்னத்துக்கு வந்து எங்களுக்கு தான் சின்னம் எங்களுக்கு தான் சின்னம்னு சொல்லணும், அது எலெக்ஷன் கமிஷன் அந்த நேரத்தில் முடக்கணும். அப்படித்தான் இவரையும் ரெண்டு தடவை நடந்திருக்கு அதிமுகவில். அப்புறம் மறுபடியும் கட்சி ஒன்றாகி அப்புறம் சின்னம் கிடைச்சிருக்கு. முதல்ல ஜார்ஜ் என்று பிரிந்து சின்னம் கிடைக்காம போய் அதற்கு பிறகு ரெண்டும் ஒன்று சேர்ந்து சின்னம் கிடைச்சது. இப்போது இரண்டு குழுக்களாக இருந்து சின்னம் கிடைக்காமல் போய் மறுபடியும் இரண்டு குழுக்களும் ஒன்று சேர்ந்து சின்னம் கிடைத்தது. ஒரு சின்னத்தை முடக்குவதற்கு என்றால் அதிமுகவில் அதன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்,
நம்மை நாமே அழித்துக் கொள்ளாவிட்டால் வேறு எந்த சக்தியாலும் நம்மை அடிக்க முடியாது தம்பி என்று பேரறிஞர் அண்ணாவும் சொன்னதை போல சின்னத்தை முடக்குவது என்றால் அல்லது சின்னம் கிடைக்காமல் போவது என்றால் அல்லது அதிமுகவினுடைய இரட்டையிலையை முடக்குவது என்றால் அது அதிமுகவில் ஏதாவது பிளவு ஏற்பட்டால்தான் முடியுமே தவிர வேறு யாராலும் இதை செய்ய முடியாது. அப்படி ஒரு பிளவு வருவதற்கான வாய்ப்பே இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. ஸ்ரீவு சண்முகம் அவர்கள் எதை அடிப்படையாக வைத்து இதை சொல்கிறார் என்று தெரியவில்லை. ஆனால் அப்படி ஒரு சொல்வதில் உண்மை இல்லாமல் எந்த விதமான ஒரு மறைமுகமாக எந்த விதமான விஷயத்தையும் தெரியாமல் சொல்லக்கூடியவர் சி வி சண்முகம் அல்ல. அப்படியானால் எதுவும் மறைமுகமான சதி நடந்து கொண்டிருக்கிறதோ என்று ஐயப்பாடும் எனக்கு தோன்றுகிறது. நன்றி, உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு. தொடர்ந்து பத்திரிகையாளர் கோலாகல சீனிவாசன் இணைப்பிலே இருக்கிற அவரிடம் பேசலாம். வணக்கம். தற்பொழுது சி வி சண்முகம் சொல்லக்கூடிய இந்த கருத்து என்பது அதிமுகவிற்குள் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான். இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கும் பொழுது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஜனவரி அல்லது அதற்கு முன்னதாகவே தேர்தல் பிரச்சாரத்தை தொடக்கி இருக்கிறாரு. தொடர்ந்து அதற்கு எதிர்கட்சிகளும் சரி தேர்தல் பிரச்சாரத்தை தொடக்கி இருக்கிறாங்க. ஆனாலும் அதிமுகவில் இரட்டை தலைமையாக பார்க்கக்கூடிய நிலையில் ஓபிஎஸ் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரம் குறித்து எந்த ஒரு அறிவிப்பையுமே வெளியிடவில்லை. ஆனால் இந்த சமயத்தில் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் இப்படி கூறியிருக்கிறது, இதற்குமான ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கும் நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, ஏற்கனவே அன்வராஜ் சொன்ன மாதிரி இந்த கட்சிக்குள்ள எந்த சலசலப்புமே அவங்க செட்டில் ஆயிட்ட மாதிரி தான் நமக்கு தோணுது. இவர் எதை அடிப்படையாக வைத்து சொன்னார் அப்படின்னு தெரியல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கட்சிக்குள்ள பிளவு ஏற்பட்டு ரெண்டு குழுக்கள் கோரினால் மட்டும்தான் ஒரு சின்னத்தை முடக்க போற முடியும். அப்படிலாம் ஒரு சிச்சுவேஷனே இல்லை. அப்படிங்கிறப்போ இவர் ஏன் திடீர்னு சொல்லுகிறார்? ஆனா ஒருவேளை பிஜேபி அப்படி ஒரு காரியத்தை செய்கிறது என்கிற சந்தேகத்தை தொண்டர்கள் மத்தியில் அவர் விதைக்கிறாரா அப்படின்னு? ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிஜேபியை விட்டு அதிமுக விலகி தள்ளிக்கொண்டே போகிறதா, தள்ளி போய்கொண்டே இருக்கிறதா? ஒருவேளை பிஜேபி இல்லாத ஒரு சூழ்நிலைன்னு வந்தால் அதுக்கு வந்து அதிமுக தொண்டர்களை ஏற்கும் மனநிலைக்கு இவர் தயார்படுத்துகிறாரா? இந்த விதமான பல்வேறு கேள்விகள் இருக்கு. நீங்களே கேட்டுக்கிட்டு இருந்தீங்க முதல்வர் சம்பந்தமா, அது பொன்னார்ட்டின்னு கேட்டீங்க. முதல்வர் விஷயத்துல வந்து எல்முருகன் சொன்னது ரொம்ப டெக்னிக்கலான பாயிண்ட், அது கரெக்டான பாயிண்ட் கூட. அதிமுக முதல்வர் வேட்பாளரை தேர்ந்தெடுத்து விட்டது. அது தேர்ந்தெடுத்து அவங்க அனௌன்ஸ் பண்றப்ப பக்கத்துல ஒரு கூட்டணி கட்சி கூட கிடையாது. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் என்று வருகிற போது அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற பிஜேபி தான் அறிவிக்க முடியும். அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி யாரா அப்படிங்கறத யார் அறிவிக்கணும்? தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைமை பொறுப்பில் பிஜேபி, பிஜேபியின் தலைவர் ஜேபி நட்டா தான் அனௌன்ஸ் பண்ண முடியும். இவங்க கூட்டணி கட்சி தலைவர்களை இன்வால்வ் பண்ணி இவர்கள் ஒருமித்த கருத்தோட இவங்க முதல்வர் வேட்பாளரை அறிவிச்சிருந்தா எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது. ஆரம்பத்திலேயே அதிமுக தவறு செய்தது, ரொம்ப அவசரப்பட்டு கூட்டணி கட்சிகள் யாருடைய பிரசன்ஸும் இல்லாம அவங்களாவே தன்னிச்சையாக அறிவித்துக் கொண்டார்கள். அப்புறம் அக்டோபர் 10ஆம் தேதி கிருஷ்ணகிரியில் பேட்டி கொடுத்த பேசலாம். இப்பொழுது அவர் ஏற்கனவே பேசியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதற்கு சதி செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக இரட்டை இலை சின்னம் யாரிடம் இருக்கிறது, பிளவு அப்படின்னா அது யாருக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் அமையும் அப்படிங்கறத இறுதி கருத்து ஓபிஎஸ் சொல்றாரா? நான் கேட்டிருக்கேன். அவர் என்ன ஓபிஎஸ், ஏன்னா ரெண்டு குரூப்பா இப்ப இல்ல அப்படின்னா திரும்ப அதுல இன்னொன்னு சொல்றாரு, கடந்த காலத்துல கட்சி தலைவர்கள் துரோகம் செய்திருக்கலாம், தொண்டர்கள் துரோகமே செய்திருந்தா அப்படி யாரு சொல்றாரு? ஒருவேளை ஓபிஎஸ் அவர் சொல்லுகிறாரா? அதை சண்முகம் தான் வந்து தெளிவுபடுத்தணும். மிக்க நன்றி, உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.